हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू अवर जहानास कुकिंग। நம்ம சேனல்ல இன்னைக்கு 1 kg chicken வந்து 65 எப்படி ஈஸி மெத்தட்ல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்ல உப்பு சாந்து எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குமோ, எப்படி நம்ம கடையில ரெஸ்டாரன்ட்ல வாங்கி சாப்பிட்டா chicken 65 அட்டகாசமா இருக்கோ, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எப்படி செஞ்சா அந்த மாதிரி நமக்கு கடைக்கு ரிசல்ட் இந்த நான் இப்ப சொல்லி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். फ्रेंड्स 1 केजी की ஒரு லெமன் வந்து இப்ப புளிஞ்சு விட்டுக்கறேன். फ्रेंड्स இங்க பாருங்க, இப்ப புளிஞ்சு விட்டுக்கறேன். லெமன்லயும் உப்புலயும் நல்லா chicken ஊறிருச்சுனா அவ்வளோ சாஃப்ட்டா சாப்பிடவே, ஒன்னு சாப்பிற இடத்துல ரெண்டு கேக்கும், ரெண்டு சாப்பிற இடத்துல மூணு நாலு கேக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். फ्रेंड्स இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கங்க. ஏனா 1 கிலோ உள்ள எல்லாமே அளவு கூட தான் செப் நம்ம சேக்கணும். फ्रेंड्स 1 கிலோவுக்கு நல்ல உப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு டேஸ்ட்க்கு உப்பு வேணுமோ அவ்வளவு கலவு அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இத நல்லா கிளறிக்கங்க. ஒரு சிலவங்க தயிர் சேப்பாங்க. தயிர் போட்டோம்னா நம்ம எண்ணெயில chicken பொரிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் தெரிக்கும். அதனால நான் இப்ப தயிர் சேக்கல. கா போட்டுங்க. फ्रेंड्स லைட்டா கொஞ்சம் கடலை மாவு போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு காட்டி கடலை மாவு செம டேஸ்டியா இருக்கும். நல்லா நம்ம மசாலா வந்து வெளியில பிரியாம இருக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். फ्रेंड्स 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு பொடி சேர்த்துக்கங்க. நல்ல கிறிஸ்பினஸ்க்கு உதவும். फ்ரெண்ட்ஸ் ஃபைனலா நம்ம வந்து மிளகு தூள் கொஞ்சம்னு போட்டுக்குவோம். फ्रेंड्स அவ்வளவுதான். फ्रेंड्स இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். फ्रेंड्स பாருங்க, फ्रेंड्स எந்த ஒரு கலர் பொடியும் சேர்க்காம ஆரோக்கியமான chicken 65 நம்ம வீட்லயே நீங்க கடைய காட்டி நம்ம வீட்ல எது செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். திருப்தியா சாப்பிடலாம், நிம்மதியா உட்கார்ந்து வீட்ல பேசிக்கிட்டே சாப்பிடலாம். அதனால கடைக்கு தான் போய் செஞ்சு சாப்பிடணும், கடைக்கு தான் போய் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. எதா இருந்தாலும் வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க, அதுதான் நமக்கு ஆரோக்கியம். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. கரெக்டா இது அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். சிக்கனை பொரிச்சு எடுத்துருவோம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. फ्रेंड्स ना ये एन्ने चेटिले कल्ले चेटिले ना वंदे एन्ने पोट ऊती पोरिकिरे ना रेंड बेनिफिट रुके. ओन्नु वंदे नम चट्टी वंदे नागराम अप्पडिये रुको. इन्नो बेनिफिट एन्नंडा अदिले निंडु वेगम. फ्रेंड्स एन्ने नल्ला सूडानदुक्कप्पुरम लो फ्लेम्ले वच्चि चिकन पोडुंग. अदुक्कु मुन्नाडी पोट्टींगना मसाला वंदे पिरिंजिरुम, चिकनल ओट्टादु. फ्रेंड्स एन्नोड वीडियो नीगे स्किप पण्णाम पात्तींगना ना ओव्वोरु टिक्स ओव्वोरु नुणुक्कम सोल्लि कोडुत्तिरुप्पेन. நீங்க அது மாதிரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. फ्रेंड्स கரெக்ட்டா 3 நிமிஷம் ஒரே பக்கட்டு வேகட்டும், அதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். நமக்கு நார்மலாவே chicken 65 இருக்கட்டும், எந்த வேயில chickenோ fishோ எது பொரிச்சாலும் 3 நிமிஷம் பிறட்டாம பொரிச்சுக்கங்க. அடுத்து 3 நிமிஷம் பிறட்டிக்கங்க. கரெக்ட்டா உங்களுக்கு அதுக்குள்ளே வெந்துரும். फ्रेंड्स இப்ப பாருங்க, எனக்கு 3 நிமிஷம் வெந்திருச்சு. இப்ப நான் திருப்பி போட்டுக்கறேன். இங்க பாருங்க, கரெகட்டான பக்குவத்துல வெந்திருக்கு. ஒரு மசாலாவோட எண்ணெயில பிரியல. திருப்பி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். फ्रेंड्स இப்ப பிரட்டி விட்டேன் பாருங்க, எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா ஆரோக்கியமான chicken 65 பாருங்க. உங்களுக்கு இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். फ्रेंड्स பக்குவத்துல வெந்திருச்சு. இப்ப நான் எடுத்து உங்களுக்கு தட்டல வச்சு காமிக்கிறேன். फ्रेंड्स இங்க பாருங்க, மறுது போட்டுட்டேன். வேகட்டும், எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. मारु चिकन पोटे फ्रेंड्स वेगट्टू एड़ुत्तु काम्किरें. फ्रेंड्स सुत्ती सुत्ती विट्टु नींगे वंदु एल्ला साइड वेगर मारी वेग वच्चुकोंगा. फ्रेंड्स ओरे साइड इरुक्क कूडादु, इंद मारी सुत्ती सुत्ती विट्टु एंद पक्कत्तु वेगलयो अंद साइडला सुत्ती सुत्ती विट्टु ओरु सोन्नाप्ल वेगर मारी नींगे वेग वच्चुकोंगा. अरुमयान चिकन 65 रेडी आयिच्चु. फ्रेंड्स इदे मारी नींगे वीट्ल ट्राई पण्णि पार्त्तुट्टु कमेंट सेक्शन्ल सोल्लुंगा. लाइक पण्णुंगा, शेयर पण्णुंगा, कमेंट पण्णुंगा. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கனா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். தேங்க்யூ மக்களே.